வணக்கம், வெல்கம் டு குமரி மீனவன். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து தேங்காய்பட்டினம் ஹார்பரோட முகப்பு சரியில்லாத காரணத்தினால ஒரு படகு கவிழ்ந்து 2 மீனவர்களோட உயிர் போச்சு. அதுக்கு அந்த மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் ஹார்பரோட முகப்பை சரி சீரமைக்க கோரியும் மீனவர்கள் வந்து போராட்டம் நடத்தின காட்சியை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும். அதன் மூலமாக எங்களோட மீனவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். முகத்துவாரத்தில் வந்துட்டு மணல் மேடு நிரம்பி இருக்குது, அதனால் இந்த அலை அடைக்கணும். இந்த மணல் மேடை நீக்க சொல்லி பல நாட்களாக குறைந்த ஒன்று விடமாக நாங்கள் மீன்பிடி துறைமுக நிர்வாகத்திடமும் மீன்வளத்துறை நிர்வாகத்திடமும் தமிழ்நாடு மேம்பட கோரிக்கை வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் அவங்க நீக்கானால தான் இந்த 4 நாளில் 2 பேர் இறந்துருக்கிறாங்க. இது அதனால் இந்த மணல் மேடை நீக்க எந்த நடவடிக்கை எடுக்காத ஆர்ப நிர்வாகத்தின் மேலும் மீன்வளத்துறை நிர்வாகத்தின் மேலும் குமரி மாவட்ட நிர்வாகத்தின் மேலும் கொலை வழக்கு பதிவு செய்யணும். இந்த இறந்த மீனவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த மணல் மேடு வாரதுக்கும் இங்கே அலை வந்து மீனவர் இறப்பதற்கு காரணம்னா இங்கே வடக்கு பகுதியில் வந்து தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. அதனால் அந்த நீரோட்டம் இல்லாமல் இந்த மணல் தேங்கியிருக்கு. உடனடியாக அந்த தடுப்பணையை மாற்றி இந்த பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் ஆழ்கடலிலிருந்து மீன்பிடித்து கரை திரும்பிய உள்ளூர் துறை சார்ந்த ஆண்டினி என்ற மீனவரும் மார்த்தாண்டத்துறை சார்ந்த சுபு என்ற மீனவரும் சென்ற 2 தினங்களிலே இறந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் அலை அடிக்காமல் இருப்பதற்காக தான் இந்த துறைமுகம் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் துறைமுகத்துக்குள்ளே அலை அடித்து அவர்கள் வந்து நாட்டுப்படகு கவிழ்ந்துதான் 2 மீனவர்களும் 2 நாட்களில் இறந்திருக்கின்றார்கள். இது அலை அடிப்பதற்கு காரணம் என்னவென்றால், இங்கே துறைமுக முகத்துவாரத்திலே மணல் மேடுகள் நிரம்பி இருக்கின்றன. இதனால் அலை உருவாகி இந்த ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த மணல் மேடு எடுக்க வேண்டும் என்று 1.5 வருடங்களாக நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் மீன்வளத்துறை நிர்வாகத்திடமும் துறைமுக நிர்வாகத்திடம் நாங்கள் கோரிக்கை வைத்தும் அவர்கள் இந்த மணலை எடுக்கவில்லை. அதனால் தான் இந்த ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இதை சாதாரண விபத்தாக எடுக்காமல் இதை கொலை குற்றமாக எடுக்க வேண்டும். இந்த மணலை அகற்றாத துறைமுக நிர்வாகத்தின் மீதும் மீன்வளை நிர்வாகத்தின் மீதும் மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த உயிரிழப்பை ஏற்படுத்தி வருமானத்தை நிரந்தரமாக இழக்க செய்த அந்த 2 குடும்பங்களுக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அரசு வழங்க வேண்டும். இந்த மணல் நிரம்புவது காரணம் என்றால், இந்த ஆர்பரின் வடக்கு பக்கம் தாமரவரணி ஆற்றிலே குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த தடுப்பணை வருவதற்கு முன்பாக இந்த நீரோட்டமானது கடலுக்குள் போகின்ற போது தேங்கியிருக்கின்ற மணலை அரித்து செல்லும். தடுப்பணை கட்டப்பட்டதால் இந்த நீரோட்டம் இல்லாதனால் மண் தேங்கி நிற்கின்றது. ஆகவே இந்த மண்ணரிப்பை இந்த மணல் சேகரிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை உருவாக்குகின்ற பொருளிழப்பை ஏற்படுத்துகின்ற இந்த தடுப்பணை உடனடியே மாற்றம் செய்ய வேண்டும். மேலும் இந்த மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும். அதற்காக இன்று இணைய மண்டலம் மற்றும் தூத்தூர் மண்டலத்தை சார்ந்த 16 கிராம மக்கள் தங்களது 2800 நாட்டுப்படகுகளும் 800 அதிகமான கட்டுமரங்களும் பணிக்கு செல்லவில்லை. அதுபோன்று 1300 விசைப்படகுகளில் மீனவர்களும் சேர்ந்து இன்று கருப்பு கொடி ஏந்தி கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றோம். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த 2 இறந்த மீனரும் உடலை கண்டுபிடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நிற்க வேண்டும். இன்னும் நாங்கள் ஏன் மீன்பிடிக்கப் போகவில்லை என்றால், மீண்டும் மீன்பிடிக்க சென்றால் அடுத்து 3வது மீனவரும் உயிரிழக்க நேரிடும். ஆகவே உடனடியாக காலம் தாழ்த்தாமல் இந்த முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய மணலை தோண்டி எடுத்து மாற்ற வேண்டும். தடுப்பணையை அந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும். இந்த சிறிய ஒரு அடையாள ஒரு போராட்டத்தை நடத்துவதற்குள்ள 2 முக்கிய காரணங்கள் என்னவென்றால், தேங்காய்பட்டினத்தில் துறைமுகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த துகமைத்தல் மக்கள் மீன்பிடிக்க போகும் போதும் மீனை பிடித்துக் கொண்டு திரும்பி வரும்போதும் நுழைவாயிலில் அதிகமாக மண் ஏறி கிடக்கின்றது. நிரந்தரமாக இந்த மண்ணை டிரச்சிங் செய்ய வேண்டும் என்று பல முறை நாம் சொல்லி இருக்கின்றோம். ஆனால் இதுவரை
இதில் நிரந்தரமாக மண்ணை ட்ரெச்சிங் செய்து எடுத்து மாற்றவில்லை. ஆகவே இந்த ஒரு அடையாளமாக இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். இன்றைய நாள் அதிகாரிகளை உயர் அதிகாரிகளை சந்தித்து நம்முடைய நிபந்தனத்தை கொடுப்போம். கொடுத்த பிறகு கண்டிப்பாக அவர்கள் நிரந்தரமாக ட்ரெச்சிங் செய்து மண்ணை எடுத்து மாற்றுவார்கள் என்று நம்புகின்றோம். இது நம்முடைய முதல் கோரிக்கை. இதை நிறைவேற்றவில்லை என்றால் கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம் நுழைவோம். இரண்டாவது நம்முடைய கோரிக்கை என்னவென்றால், தாமரைப்பரணி ஆறின் குறுக்கே தடுப்பணை கட்டியிருக்கின்றார்கள். தடுப்பணை கட்டியிருப்பதால் அடி நீரொழுக்கு வரவில்லை, வராமல் இருப்பதால் அங்கங்கே கூடாக இருக்கக்கூடிய மண் அப்படியே இருக்கின்றது. ஆகவே இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்றால், ஏவிஎம் கனாலில் 6-8 கிராமங்கள் ஏவிஎம் கனாலில் இருப்பதால் சுத்தமான குடிநீர் கிடைக்கின்றது. ஆனால் தாமரைப்பரணி ஆறின் அருகே தடுப்பணை கட்டிவிட்டால் நீரோட்டம் குறையும். நீரோட்டம் குறையும் போது இந்த 8 கிராமத்தில் உள்ள மீன மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையும் கூட உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே துறைமுக ஒரிஜினல் பிளான் படி தடுப்பணை எங்கு கட்ட வேண்டும் என்று அரசு முதலில் தீர்மானித்ததோ அதே இடத்தில் தடுப்பணையை கட்ட வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கையை வைக்கின்றோம். மற்றும் ஒரு சில கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியாளரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகின்றோம். இந்த கோரிக்கைகள் வருகின்ற ஒரு சில நாட்களில் நிறைவேற்றப்படவில்லை என்றால் கண்டிப்பாக மீன மக்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி, சங்கங்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நுழைவோம். இன்று வருகை தந்த அனைத்து மீன மக்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். இந்த உடம்பை கிடைக்கும் வரை கண்டிப்பாக அனைவரும் தேட வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். நம்முடைய மீனவ குலத்தில் உள்ள ஒரு மனிதன் இறந்து போனால் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு பாதிப்பு என்று நினைத்து அனைத்து மாநில மீனவ மக்கள் வந்திருக்கின்றீர்கள். இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். இனி வருகின்ற நாட்களிலும் ஒத்துழைப்பு தந்து அயராது உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஒரு தடவை கூட நன்றி கூறி முடிக்கின்றேன். உடஞ்ச வெள்ளம் அந்த உடஞ்ச வெள்ளம் இல்லை, அதெல்லாம் கவர் பண்ணுங்க. அந்த உடஞ்ச வெள்ளம் Thank you.
லைவில் லைவில் போறோம்.